உங்கள் இல்ல திருமணம் இனிதே அமைந்திட கத்திஜார் நிக்காஹ் ஆன்லைன் மேட்ரிமோனி. முஸ்லிம்களுக்காக 12 வருட சேவை அனுபவம் உள்ள நம்பகமான ஸ்தாபனம். தரமான தெரிவு செய்யப்பட்ட வரன்கள், தமிழ், உருது, மலையாளம் வரன்களும் பதிவு செய்யலாம். ஆன்லைன், இணையம் மற்றும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு பதிவு செய்யலாம். பதிவு முற்றிலும் இலவசம். ஆக்டிவேஷன் குறைந்த கட்டணம் மட்டுமே. மொபைல் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் 9566065113. அன்பார்ந்த நண்பர்களே, பலஸ்தீன் இஸ்ரேல் போர் கிட்டத்தட்ட 349 நாட்களை கடந்து நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த வேளையில் 2 தினங்களாக பெரிய அளவில் பேசக்கூடிய செய்தி, லெபனானில் இருக்கக்கூடிய பேரூத்தில் இஸ்ரேலுடைய மொசாத் அமைப்புகளின் மூலமாக பேட்டரி பிளாஸ்டாய் வெடித்ததில் 100,000 நபர்கள் இறந்துருக்காங்க, 100,000 நபர்கள் காயமுற்றுக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி தான் தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த செய்தியின் பின்புலம் என்னென்ன விஷயங்கள் இங்கே நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிற அண்மை செய்தியை முழுமையாக அந்த காலையில் பார்ப்போம். மறுபக்கம் இந்த விஷயம் சம்பந்தமான ஐநாவில் சில முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயமும், ஐநாவில் சில ஓட்டுகள் எடுக்கப்பட்டு அதன் அடிப்படையில் சில முடிவுகளும் தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த காணொலியில் சேர்த்து பார்ப்போம். பார்ப்பதற்கு முன்னாடி நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்து உங்களது உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த செய்தியை பகிருங்க. வாங்க காணொலிக்குள்ளே போவோம். அன்பார்ந்த நண்பர்களே, பலஸ்தீன் இஸ்ரேல் போர் கிட்டத்தட்ட 11 மாதங்களை கடந்து நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அடுத்த மாதம் வந்துருச்சுன்னா 7 அக்டோபர், கிட்டத்தட்ட 1 தாண்டி 2 வருடத்தை நோக்கி இந்த போர் என்பது போயிட்டு இருக்குது. ஸோ இவ்வளவு நீண்ட நெடிய கால போர் என்பது பலஸ்தீனுடைய வரலாற்றிலேயே இந்த போராக தான் இருக்கும் நம்மளால் முடிவு செய்ய முடியுது. அதே வேளையில் இந்த போருடைய இறுதியில் விடுதலை பலஸ்தீன் அமைய வேண்டும் என்பதுதான் உலக மக்களுடைய ஆசையாகவும் காணப்படுது. ஸோ இந்த போருடைய தொடர், பல்வேறு முனைகளில் வெடிக்கக்கூடிய போருடைய நீட்சியில் லெபனானுடைய விஷயங்கள் தான் 2 போயிட்டு இருக்குது. லெபனானில் உங்களுக்கு தெரியும், 2 முன்னாடி மதிய வேளையில் அங்கே இருக்கக்கூடிய பல்வேறு பேட்டரி சிஸ்டங்கள் எல்லாமே வெடித்து பல மக்கள்லாம் இறந்துட்டாங்க அப்படிங்கிற செய்தி வருது. இந்த பேட்டரி பிளாஸ்ட் ஆன பின்னாடியே அங்கே இருக்கக்கூடிய பல மக்கள் உடனடியாக மருத்துவமனை நோக்கி போகக்கூடிய வழியிலே சில நபர்கள் இறந்துடுறாங்க. பல்வேறு நபர்கள் மருத்துவ உதவிகள் கிடைக்காதனால ஈரானுக்கு உடனடியாக மருத்துவ சிகிச்சை வேண்டி இன்றைக்கி பயணிச்சுட்டு இருக்கிறாங்கன்னு பார்க்க முடியுது. ஈரானில் கிட்டத்தட்ட 100 அதிகமான பேஷண்ட்ஸ் எல்லாமே இன்றைக்கி மருத்துவம் எடுத்துகிட்டு இருக்கிறாங்கங்கிற செய்தியும் வருது. ஸோ இதற்கு பின்னாடி முழுக்க முழுக்க மொசாது தான் இருக்குது அப்படிங்கிறதான் அழுத்தம் திருத்தமாக வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு. நான் முன்னாடி சொன்ன மாதிரி 1996 யஹியா ஐயாசுடைய மரணத்தில் அவர் தொலைபேசி தனது தந்தைக்கு ஃபோன் செய்யக்கூடிய சமயத்தில் அது வெடிச்சிச்சு. அதற்குள்ளே RDX போன்ற பாம்கள் வச்சுருக்காங்க, வெடிபொருட்கள் உள்ளே வச்சுருந்துருக்காங்க அப்படிங்கிறது பின்னாடி வரக்கூடிய அறிக்கையின் வழியாக தெரிஞ்சிச்சு. அந்த வேலையை செய்தது சின்பெட் என்று சொல்லக்கூடிய ஒரு உளவு அமைப்பு. ஸோ அதே போல் 2023 ஈரானுடைய ஒரு அணு ஆயுத கிடங்கில் வந்து ஒரு இது போன்ற ஒரு விபத்து நடந்திருக்கு, தாக்குதல். அதே போல் ராக்கெட் லான்ச்சரை வந்து அவங்க ஏவக்கூடிய சமயத்தில் சில விஷயங்களை வந்து இஸ்ரேல் கண்ட்ரோல் தன் கண்ட்ரோலில் கையில் வச்சு வெடிக்க வச்சிருக்கு அப்படிங்கிற செய்தியும் 2023 ஈரான்லேருந்து வெளியாச்சு. அப்போ தொடர்படியாக இது போன்ற சம்பவங்களை மிகப்பெரிய அளவில் இஸ்ரேல் நிறைவேற்றிருக்கு அப்படிங்கிறதான் நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இந்த வேலையில் தான் இந்த விஷயங்கள் சம்பந்தமாக, ஏன்னா 100 நபர்களுக்கு மேலே இறந்துட்டாங்க, 1000 நபர்கள் காயமுற்றிருக்கிறாங்க. ஸோ இந்த விஷயம் நிச்சயமாக மனித உரிமை மீறல், போர் குற்றம் என்ற அடிப்படையில் பார்க்கப்படுதுன்னு சொல்லிட்டு ஐநாவுடைய பொதுச்சபையில் இது சம்பந்தமான டிஸ்கஷன் இன்னும் 2 ஏற்பட போகுது அப்படிங்கிற ஒரு செய்தி வந்த வண்ணம் இருக்குது. இந்த விஷயங்கள் எப்படி பார்க்கப்படுதுன்னா, பொதுவாக இந்த பேட்ரியாட் சிஸ்டம், அதாவது இந்த பேஜரில் இருக்கக்கூடிய இந்த சிஸ்டங்கள் எல்லாமே வெகுஜன மக்களும் பயன்படுத்திட்டு இருந்தாங்க. ஸோ அதை எப்படி வந்து ஒரு போர் தந்திரம் என்ற அடிப்படையில் இவர்களை வெடிக்க செய்யலாம், அப்போ அப்பாவி மக்களும் இதில் இறந்துருக்கிறாங்கல்ல, நீங்கள் டார்கெட் செய்யக்கூடிய எனிமையை நீங்கள் கொல்லாமல் வெகுஜன மக்களையும் நீங்கள் கொண்டிருக்கிறீங்கிற ஒரு குற்றச்சாட்டின் அடிப்படையில் போர் நியதியை மீறிட்டீங்க அப்படிங்கிற அடிப்படையில் ஐநா அதற்கான விசாரணையை நடத்தக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. ஸோ இதே வேளையில் ஐநாட்டிருந்து இன்னொரு ஒரு விஷயமும் வந்திருக்கு. என்னென்னா, ஐநாவுடைய செக்யூரிட்டி கவுன்சிலில் வந்து ஒரு ஓட்டு நடைபெற்றது. என்ன ஓட்டுன்னு கேட்டிங்கன்னா, பலஸ்தீனை இன்னும் 12 மாதங்களில் தனி பலஸ்தீனமாக அங்கீகரிக்க வேண்டும், இஸ்ரேல் பலஸ்தீன்லேருந்து வெளியேறணும் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த ஓட்டு நடைபெற்றுச்சு. வாக்கெடுப்பை பொறுத்த வரைக்கும் 180 நாடுகள் இந்த வாக்கெடுப்பில் கலந்துக்குச்சு. இதில் ஆதரவாக 124 வந்து ஆதரவாக வாக்களிச்சிச்சு. அதே போல் 14 நாடுகள் எதிர்ப்பு நிலையிலிருந்து வாக்களிச்சிச்சு. அதே போல் 43 நாடுகள் ஆப்சண்ட் ஆயிடுச்சு. ஸோ இதில் இந்தியாவுடைய ஸ்டாண்டை எப்படி நம்ம பார்க்கக்கூடிய சமயத்தில் இந்தியாவுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னு நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். அந்த லிஸ்ட்டை நம்ம படிக்கக்கூடிய சமயத்தில் இந்தியா ஆப்சண்ட் அப்படிங்கிற நிலையிலிருந்து பார்க்கப்படுது. எதிர்ப்பும் தெரிவிக்கல, ஆதரவும் தெரிவிக்கல, நடுநிலையில் இருக்கோங்கிற அடிப்படையில் ஆப்சண்ட் ஆன நிலையில் தான் நம்மளால் பார்க்க முடியுது. ஆனால் இதில் அதிர்ச்சியான மற்றொரு செய்தி நம்மளால் பார்க்க முடிஞ்சிச்சு. என்னென்னு கேட்டிங்கன்னா, எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய நாடுகள் 14 நம்ம பார்த்தோம். இதில் ஹங்கேரி என்ற நாடும் அங்கம் வச்சு
ஆரம்பிச்சிருக்கு. அப்படி ஏன்பா ஹங்கேரி வந்து பலஸ்தீனுடைய இந்த விடுதலை விஷயத்தில் ஒரு முட்டுக்கட்டையாக நிற்கிதுன்னு நம்ம பார்க்கக்கூடிய சமயத்தில் தான் சில அதிர்ச்சிகரமான தகவலும் கிடைக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பேட்டரி சிஸ்டம்லாம் வெடிச்சிச்சுல, இது வெறும் லெபனானில் மட்டும் வெடிக்கல, சிரியாலையும் வெடிச்சிருக்கு. லெபனான் மற்றும் சிரியாவுடைய அரசாங்கங்கள் என்ன சொல்லியிருக்குன்னா, அங்கே இருக்கக்கூடிய மக்கள் மற்றும் ஹிஸ்புல்லாவுடைய உறுப்பினர்கள் ஆக அனைத்து நபர்களும் உங்களுடைய மொபைல் ஃபோன் மற்றும் பேட்டரி பயன்படுத்தக்கூடிய சாதனங்கள் எல்லாத்தையும் சுவிச் ஆஃப் பண்ணி வச்சுருக்கீங்க. ஒயர்லெஸ் சாதனங்கள் எல்லாத்தையும் நீங்கள் வந்து இனிமேல் பயன்படுத்தாதீங்க தற்சமயமாக அப்படிங்கிற உத்தரவையும் கொடுத்துருக்கு. ஸோ இது வந்து வெறும் பேஜரில் மட்டும் வெடிக்கலை, அதுதான் இங்கே பெரிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. பேஜரில் வெடிக்கலை, மொபைல் சாதனத்தில் வெடிக்கப்பட்டிருக்கு, லேப்டாப்பில் வெடிக்கப்பட்டிருக்கு, காரில் வெடிக்கப்பட்டிருக்குது, ரேடியோவில் வெடிக்கப்பட்டிருக்குது, இன்னும் கார்களில் இருக்கக்கூடிய பேட்டரிகளில் வெடிக்கப்பட்டிருக்கு. பேட்டரி எது எதில் என்னென்ன மின்னணு சாதனங்களில் பயன்படுத்தப்படுமோ அது எல்லாமே வெடிக்கப்பட்டிருக்கு. மொபைல் ஷாப்பில் சில பேட்டரிகள் வெடிக்கிறக்கூடிய காட்சிகளும் வெளியாகிருக்கு. ஸோ அப்போ இது ஒட்டுமொத்தமாக பேட்டரிக்குள்ளே இருக்கக்கூடிய சில விஷயங்கள் தான் கையாளப்பட்டிருக்குன்னு நம்ம பார்க்க முடியுது. இதில் அந்த வாக்கி டாக்கி இருக்குல்ல, இது வந்து ஜப்பானுடைய தயாரிப்புன்னு சொல்லப்படுது. அதே போல் இந்த பேஜர்களுடைய இறக்குமதி பார்த்தீங்கன்னா, 5 மாதங்களுக்கு முன்னாடி இது இறக்குமதி செய்யப்பட்டிருக்குது. இந்த இறக்குமதி செய்யப்பட்ட நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா தைவான். ஸோ தைவானிடம் தான் இன்றைக்கி விசாரணை நடைபெற்று கொண்டிருக்கிறது. அப்போ தைவான் என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, தைவானில் இருக்கக்கூடிய கம்பெனியாக இருக்கக்கூடிய கோல்டன் அப்பல்லோ என்று சொல்லக்கூடிய கம்பெனியில் இருந்தால் இது இறக்குமதி ஆகிருக்கு. கிட்டத்தட்ட 5000 பேஜர்கள் இறக்குமதி ஆகிருக்கு. ஸோ அது என்ன சொல்லுதுன்னா, இது எங்களுடைய தயாரிப்பு கிடையாது, பிராண்ட் நேம் வந்து தைவானுடைய பிராண்ட் நேம் தான், ஆனால் இது மேனுஃபேக்சர் செஞ்சது, அதாவது இதோடைய உதிரி பாகங்கள் எல்லாமே அசம்பிள் பண்ணது எங்கேன்னு கேட்டிங்கன்னா ஹங்கேரியில் தான் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ தான் நமக்கு சந்தேகம் வருது இந்த இடத்துல. யூஎனில் ஹங்கேரி பலஸ்தீனுடைய விடுதலைக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கு. 12 மாதங்களில் இஸ்ரேல் வெளியேறணும் அப்படிங்கிற விஷயத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்குதுன்னா, அப்போ ஹங்கேரியுடைய நிலைப்பாடு என்ன நம்ம பார்க்கக்கூடிய சமயத்தில், ஹங்கேரி தான் முழுக்க முழுக்க இஸ்ரேலுக்கு வேலை பார்த்துருக்கு அப்படிங்கிற கண்ணோட்டத்தெல்லாம் பார்க்க முடியுது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இது மேனுஃபேக்சர் செய்யக்கூடிய சமயத்தில் இந்த பேஜர்களில் லித்தியம் பேட்டரி இருக்கும். பொதுவாக இப்போ நம்ம மொபைல் கடை வச்சிருக்கிறனால லித்தியம் பேட்டரி எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு நமக்கு தெரியும். குறிப்பாக ஒரு ஃபோன் வந்து ரொம்ப பேட்டரி உப்பிருச்சு அப்படின்னா அது வந்து பல்ஜ் ஆயிரும். அப்போ நீங்கள் அது எடுத்து ரிமூவ் பண்ணக்கூடிய சமயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ அதை ரொம்ப உப்பிருக்குன்னா, நீங்கள் லைட்டாக ஒரு விஷயத்தை வச்சு நீங்கள் அதை எடுக்கக்கூடிய சமயத்தில் அது குத்திருச்சுன்னா வெடிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே போல் பல ஃபோன்கள்லாம் வெடிச்சிருக்கும், நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இதில் அந்த லித்தியம் பேட்டரி வந்து ஓவர் ஹீட் ஆகிறனால அப்படி ஆகும். இந்த ஓவர் ஹீட் அப்படிங்கிறது எலக்ட்ரிக்கல் ஃபால்ட்டுனால மேனுஃபேக்சருடைய கோளாறுனால ஆகிறது. ஏதோ 1000 பீஸ் அப்படி நடக்க தான் செய்யும். அது நம்ம பல விஷயங்களை பார்த்துருக்கோம். ஆனால் அட் அ டைமில் 5000 பேஜர்களும் வெடிச்சிருக்கு. அதே போல் அந்த ஃபிங்கர் பிரிண்ட் மிஷின் இருக்குது பார்த்தீங்களா, கடைகளுக்கு போகும்போது கை ரேகை வைப்போம்ல, அதுக்குள்ளே பேட்டரி இருக்கும், அது வெடிச்சு செதறி இருக்குது. வாக்கி டாக்கி, லேப்டாப்பு, அப்போ எல்லாமே வெடிச்சு செதறி இருக்குன்னா இது எல்லாத்துடைய மேனுஃபேக்சர் எல்லாமே கிட்டத்தட்ட மேற்குலகம் தான் 90%. அதில் இந்த பேஜருடைய உற்பத்தி நான் சொன்ன மாதிரி ஹங்கேரி. அப்போ ஹங்கேரி என்ன பண்ணியிருக்குன்னா, அந்த பேஜர் உற்பத்தி செய்ய முடியும் சமயத்தில் லித்தியம் பேட்டரிக்குள்ளே சில வேதிப்பொருட்கள் வைக்குது. அந்த பொருளுடைய பேர் பார்த்தீங்கன்னா BETN. இந்த வேதிப்பொருளை உள்ளே வச்சுட்டு உள்ளுக்குள்ளே வந்து ஒரு சிப்பையும் பொருத்தி அதை வந்து மேனுஃபேக்சர் பண்ணுது. ஸோ இதை நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்கன்னா எளிமையான முறையில் கண்டுபிடிக்க முடியாது, அந்தளவு தயாரிச்சிருக்கு. ஸோ அப்படி தயாரித்து தான் 5000 பேஜர்கள் வந்திருக்கு. ஹிஸ்புல்லாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சேஃப்டியான ஒரு சாதனம் அப்படின்னா பேஜர் தான். ஏன்னா மொபைல் ஃபோனை பொறுத்த வரைக்கும் GPRS இருக்கும், ப்ளூடூத் இருக்கும், எளிமையான முறையில் ஹேக் பண்ணிடலாம். ஆனால் இந்த பேஜர்கள் பொறுத்த வரைக்கும் அப்படிலாம் எதுவும் பண்ண முடியாதுங்கிற நம்பிக்கையில் தான் இறக்குச்சு. அதில் எந்த கோளாறும் கிடையாது, தவறும் கிடையாது. ஆனால் இன்றைக்கி பண்ண தவறு மிஸ்டேக் எங்கே நடந்திருக்குன்னா, உற்பத்தி செய்து வாங்கின நாடுகள் மேற்குலக நாடுகளாக இருக்கிறனால அது இஸ்ரேலுடைய கைக்கூலியாக இருந்து இந்த வேலையை செஞ்சு முடிச்சிருக்கு. ஸோ இந்த செய்தி சிரியாவுக்கும் பரவி சிரியாலையும் பல்வேறு ரேடியோக்கள் வெடிச்சு சிதறி பல நபர்கள் இறந்திருக்காங்கிற செய்தி வருது. ஸோ அப்போ இது ஒட்டுமொத்தமாக இன்றைக்கி என்ன ஆயிருக்குன்னு கேட்டிங்கன்னா, மேற்குலக பொருளாதாரத்திற்கு ஒரு சவுக்கடி விழுந்திருக்குது. ஏன்னா இந்த விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மாற மாற இனிமேல் மேற்குலகத்திலேருந்து எந்த பொருட்களும் மின்னணு சாதனங்களும் ஹிஸ்புல்லாவோ அல்லது மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய நாடுகளும் இனிமேல் இறக்குமதி செய்யாது. மாறாக சீனாவுடைய ஹுவாய் நிறுவனம் தயாரான சூழல் இருக்குது. இனி வரக்கூடிய காலங்களில் எல்லா தொழில்நுட்பமும் சீனா மற்றும் ரஷ்யா போன்ற இந்த பிரிக்ஸுக்குள்ளே இருக்கக்கூடிய நம்பக தகுந்த நாடுகள் தான் இனி இந்த நாடுகளுக்கு இறக்குமதி செய்யும். அப்போ மேற்குலகத்துடைய பொருளாதாரம் வீழ்ச்சி அடையும், அவங்களுக்கு அவங்களே ஆப்பு வச்சுக்கிட்டாங்க அப்படிங்கிற நிலைமையிலிருந்தால் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நம்மளால இங்கே பார்க்க முடியுது. மறுபக்கம் இவ்வளோ விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு, மக்கள்லாம் இறந்துட்டுருக்கிறாங்க. இந்த வேலையில் கூட இஸ்ரேலுடைய வார் கேபினெட் உடனடியாக ஹிஸ்புல்லா கூட போர் செய்வதற்கான உத்தரவை கொடுத்து கேலன் மற்றும் நெத்தன்யாகுடைய அந்த மேற்பார்வையில் இன்றைக்கு இராணுவ துருப்புகள் எல்லாமே வடக்கு லெபனானுடைய பகுதியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள். 98வது படைப்பிரிவாக இருக்கக்கூடிய வான் பிரிவு இன்றைக்கி அந்த இடத்த நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. நகர்வதன் மூலம் இன்றைக்கி வெகுஜன மக்களை மீண்டும் எளிமையான முறையில் காசாவை போன்ற இனப்படுகொலை செய்யலாங்கிற ஒரு எண்ண ஓட்டத்தோடு தான் செயல்பட்டுருக்குன்னு நம்மளால் பார்க்க முடியுது. அப்போ நிச்சயமாக இது கட்டுக்கடங்காத போர்,
இஸ்ரேலுடைய தலைவர்கள் முன்னாடி சொன்ன மாதிரி தான் சொல்கிறேன், இந்த போர் வந்து கண்ட்ரோல் இல்லாமல் போயிட்டுருக்கு. துருக்கியோடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் சொல்கிறாரு, இஸ்ரேல் இப்படி செய்யுது, இதற்கு மேற்குலகம் ஆதரவாக இருக்குது. ஸோ மேற்குலகம் இஸ்ரேலுக்கான ஆதரவு வாபஸ் பெறணும், இப்படிலாம் ஆதரிக்கக்கூடாது. இப்படி பண்ணிங்கன்னா இது விரிவடைந்து மத்திய கிழக்கில் ஒரு பெரிய போராக மாறும், அது கண்ட்ரோல் இல்லாமல் செயல்படும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை துருக்கியுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் இன்றைக்கி பதிவு செஞ்சுருக்கிறார். ஸோ இந்த வேளையில் தான் ஹிஸ்புல்லாவுடைய ரிவெஞ்ச் இன்றைக்கி எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நம்மளால் பார்க்க முடியுது. ஹிஸ்புல்லாவுடைய தலைவர் ஹசன் நசுர்லா இன்றைய தேதியில் மத்தியத்திலிருந்து இன்றைக்கி உரையாற்றி கொண்டிருக்கிறார். லட்சோ லட்ச மக்கள் அந்த உரையை கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதில் அவர் சொல்லக்கூடிய முதல் வார்த்தை என்னென்னா, நன்றாக சிரித்து கொள்ளுங்கள், சந்தோஷமாக இருந்து கொள்ளுங்கள், காரணம் இன்னும் சில மணி நேரங்களில் நீங்கள் அழுகு நேரிடும், அது யாருனாலையும் தடுக்க முடியாது, அது நீங்கள் மீள முடியாத துயரமாக அழுகையாக இருக்கும் சொல்லக்கூடிய வார்த்தையை பதிவு செய்கிறார். மறுபக்கம் ஹிஸ்புல்லாவுடைய இந்த செயல்பாட்டை லெபனானுடைய அரசு இன்றைக்கி அங்கீகரிச்சிருக்கு. லெபனானுடைய அரசு பெரிய அளவில் ஹிஸ்புல்லாவோட டைப்பில் கிடையாது, ஏன்னா லெபனானுடைய ஆர்மின்னு ஒன்று இருக்குது, அது எந்த விதத்திலும் பெரிய அளவில் பலஸ்தீனுடைய விடுதலை விஷயத்தில் போராட முன் வரலை, ஆனால் ஹிஸ்புல்லா தான் போராடிட்டுருக்கு. ஆனால் இன்றைக்கி முதல் முறையாக லெபனானுடைய அரசாங்கமே நாங்கள் ஹிஸ்புல்லாவோடு சேர்ந்து செயல்படுவோம், ஹிஸ்புல்லாவுக்கு ஆதரவு தெரிவிப்போம் அப்படிங்கிற அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. அதை தாண்டி இன்றைக்கி ஹிஸ்புல்லாவுடைய இராணுவம் குரானுடைய வசனத்தை ஒரு மேற்கோள் காட்டி இன்றைக்கி ஒரு விஷயத்தை பதிவு செஞ்சுருக்கு. துஹ்கான் அப்படின்னு என்று சொல்லக்கூடிய குரானுடைய சூராவுடைய 16வது வசனம், துஹ்கான் அப்படின்னா புகைமூட்டம்னு அர்த்தம். அதில் ஒரு வார்த்தை வரும், உங்களை எதிரி ஒருத்தன் அடிச்சிட்டானா, நீங்கள் ரொம்ப உடஞ்சிட்டீங்க, நீங்கள் வந்து பலகீனமாயிட்டீங்க, நீங்கள் துன்பப்பட்டுட்டீங்களா, அதை விட அதிகமான அடி அவர்களுக்கு நிச்சயமாக கொடுக்கப்படும் அப்படிங்கிற ஒரு வசனம் அதில் வரும். ஸோ அதை இன்றைக்கி ஹிஸ்புல்லாவுடைய இராணுவ பிரிவு இன்றைக்கி வெளியிட்டு எங்களுடைய தாக்குதல் மிகவும் சமீபத்தில் இருக்குது அப்படிங்கிற செய்தியை முன்னிறுத்தி இருக்கிறாங்க. அப்போ ஹசன் நசுருல்லா அடுத்த தாக்குதலை மிக பிரம்மாண்டமாக நடத்த இஸ்ரேல் மேலே திட்டமிட்டுட்டாரு, அது இன்றைக்கி நடந்து கொண்டே இருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் இருந்தால் இந்த சம்பவங்களை நம்மளால் இங்கே பார்க்க முடியும். இன்னும் சில தகவல்களை திரட்டிக்கொண்டு இன்ஷா அல்லாஹ் விரைவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.